கொள்ளு சட்னி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். கொள்ளு நான் வந்து இந்த கப் அளவுக்கு எடுத்துங்கிறேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு நல்லா வறுத்து நான் ஆற வச்சிருக்கிறேன். இதை ட்ரையான ஜாரில் போட்டுட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துங்க. அதில் இருக்கிற தோலெல்லாம் வெளியில் வந்துடும். கொள்ள நான் மிக்சியில் போட்டு உடைச்சிட்டு நான் புடச்சி வச்சுருக்குறேன். இதை நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். கொள்ளுக்கு தேவையான மற்ற பொருட்கள் தேங்காய் இந்த அளவுக்கு, 2 காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு, 1 கொத்து கறியப்பிலை, இந்த அளவுக்கு புளி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கொஞ்சம் புளி சொல்ல மறந்துட்டேன். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிங்க. சட்னி மைய அரைச்சாச்சு. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தாளிக்க வேண்டியது தான். சட்னி ரெடி. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. ஆயில் நல்லா காய், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் இருக்குது. இப்போது இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு கொத்து கறியப்பிலை. இப்போ எடுத்து தாளிச்சி எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். கொள்ளு சட்னி ரெடி. அதாவது